அப்படிதான் பெரியவா. இதை விட அதிசயம் உண்டா? எந்த பரம்பொருளோ வேதத்தாலையும் உபனிஷத்தினாலையும் எதுனாலையும் வர்ணிக்க முடியலையோ, அனோரணியன் நிகமகே சிலுகத அகணித மகிமன் சுகுணாந்த ரங்கன அடிசிதுடைய சோது. இவன் எப்பேற்பட்டவனையா ஆட்டி படைச்சான்? வேதத்துக்கும் ஆட்டிக்காத பெருமை உடையவன், வர்ணிக்க முடியாத பெருமை. அவனு போய் ஒரு உரல்ல கட்டி போடுறா, ஸ்டாண்ட் அப்ங்கிறா, சித்தம்ங்கிறா, இப்படி ஒரு விஷயம் உண்டா? அதிசயம் உண்டா? அத போலதான் அப்பேற்பட்ட வேத விழுப்பொருள் அண்ட சராச்சரத்தையும் கடந்தது, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி. அது எப்படி இருந்து? ஒரு ஆதிக்கு அந்தத்துக்கும் உட்பட்டு ஒரு அஞ்சடி சரீரத்துல நம்மளோட 100 வருஷம் வளைய வந்தது, என்ன கூத்தெல்லாம் அடிச்சது? இதை விட அதிசயம் உண்டா? அப்படி ஒரு அதிசயம். இவ ஆந்திரால ஒரு குக்கிராமத்துல கேம்ப்பு, மடத்துல மேனேஜர் பார்த்தர். மடத்துல அன்னன்னி காரியத்தை அன்னன்னிக்கு பாத்துக்கணும், இப்படிதான் ஒரு நேதி வச்சிருந்தா பெரியவா. அப்படி இருக்கிறதே ஒரு கிராமத்துல ஏதாவது சிட்டியில இருந்தீங்கன்னா அன்னன்னைக்கு பிக்ஷா வந்துட்டு ஆளை பிடிக்கலாம் இடம் பிடிக்கலாம் ஏதோ வருவா, கலெக்ஷன் விஷயம் ஆகும், மடத்துக்கு அதை ஓடும். ஒரு குக்கிராமத்துல போய் உட்கார்ந்துருக்கார் இவர். ஆளை பிடிக்கிறதுக்குள்ள பிக்ஷா வந்தனத்துக்கு பிராணம் போறது. பக்கத்துல ஒரு ஊர், ஒரு பெரிய டவுன், அங்கேருந்து வந்து கூப்பிட்டே இருக்கா பெரியவா, இங்க இருக்கிறது அங்க வந்து இருக்கணும் அங்க வந்து இருக்கணும்னு. பெரியவா ஒன்னும் பதிலே சொல்லல. மேனேஜருக்கு கோபம் வந்துருது, ரொம்ப சுவாதீனமா பேசுவார். சார், இங்க என்ன கொட்டி கிடக்கு, யாரு படி கிடக்குறா நமக்கு வச்சுட்டு? இந்த குக்கிராமத்துல வந்து ஆசைக்கு 2 நாள் இருந்தாச்சு, அவாதான் மெனக்கெட்டு கூப்பிடுறா, அங்க போனா என்ன அப்படின்னு. உடனே பெரியவா என்ன பண்ணுங்கிற, யாரு உனக்கு படி அளக்கணும் அப்படின்னு. இந்த அம்பாளை வந்து அளப்போ அப்படின்னு. உடனே இவர் கத்தி, ஆமாமா அம்பாள் என்ன படியை தூக்கிட்டு தான் வரல, பாக்கி அளப்போ அப்படின்னு. ஏன் அளக்க மாட்டாளோ அப்படின்னு ஃபாதர் அப்படின்னு கேட்டா, ஏன் அளக்க மாட்டாளோ படியை தூக்கின்னு வரமாட்டாளோ அப்படின்னு. உள்ள போயிட்டா படுத்துக்கிறதுக்கு, அவரும் பேசாத படுத்துன்னு போயாச்சு. மறுநாளை காத்தால ஏந்திருந்த இவர் ஏந்திருந்தா, திடீர்னு இங்கேருந்து ஒரு பஸ் வந்தாப்புல வந்தது, ஒரு 50-60 பேர் வந்தா தரிசனத்துக்கு. வந்தவா பெரியவாளுக்கு முன்னால இந்த தட்டு வச்சிருக்கு, ஒரு கியூல எல்லாரும் வந்தா. வந்தவா தரிசனம் பண்ணுவா, அந்த காலத்துல வெள்ளி 1 ரூபா, இந்த வெள்ளி 1 ரூபால உன்ன காயின் அந்த காணிக்கையா போட்டா, நமஸ்காரம் பண்ணா பிரசாதம் வேண்டா போட்டா. இப்படி வந்த 50 பேரும் ஆளுக்கு 1 காயினா போட்டா, சொல்லி வச்சாப்புல எல்லாரும் 1 ரூபா காயின் போடுறா, நமஸ்காரம் பண்றா போயிட்டா. அவ அந்தன போனாலோ இல்லையோ, அடுத்த ஒரு பேட்ச் வந்தது. இவாளும் அதே மாதிரியே 1 ரூபா காயினை போடுறா, பிரசாதத்தை வாங்கிக்கிறா, நமஸ்காரம் பண்ண. இப்படி என்ன ஆச்சுன்னா, இந்த தட்டு முழுக்கலும் 1 ரூபா காயினா ரொம்ப எடுத்து, வெள்ளி 1 ரூபா. அவர் மேனேஜர் வந்து ராத்திரியே கோபமா இருக்கார் இல்லையா, இந்த ஒண்ணு மனத்துல காசு இல்ல பணம் இல்ல, இப்படியோ கஷ்டப்பட வேண்டியிருக்கேன்னு. ஒரு பையன் கூப்பிடு அப்படின்னா வந்தர். அவர் என்ன அப்படின்னர் அப்படின்னா, தட்ட பாரு, நான் ஏன் முஞ்சி ஏன் பாக்குற, அதை பாரு. பார்த்தா படப்படம் என்னது இது அப்படின்ன, உனக்குதான் எடுத்துக்கோ அப்படின்னு. அவருக்கு ஒரே குஷி, ராத்திரிக்கு இருந்தது தகராறு பண்ணினத்துக்கு இப்ப திடீர்னு தட்டு நிறைய 1 ரூபா காயின பார்த்தோன்னு, அப்பா 2 நாளுக்கு தான் ஓடும். உடனே அந்த பையன், அம்பி எல்லாம் தூக்கின்னு உள்ள வாடா அப்படின்னு அந்த தட்டோட தூக்கின்னு போனான். அங்க வச்சிரு அப்படின்னர். அந்த பையன் இந்தன வந்துட்டான். இவருக்கு இப்போ இந்த கோபம் எடுத்து, ஏதோ ராத்திரி பெரியவாள்கிட்ட கோவ சின்னத்துக்கு ஏதோ என்னமோ பண்ணி இப்போ ஒரு தட்டு நிறைய காயின் வந்துருத்தேன். அதுக்குள்ள என்ன ஆயிடுத்து, அங்க அடுத்த பேட்ச் வர ஆரம்பிச்சிருத்து. வந்தா இன்னொரு தட்டுல வந்தா அதுல 1 ரூபாயும் ரொம்பது, அடுத்த தட்டு ரொம்பிட்டு. இந்த பையன் சொன்னா, மாமாவை திருப்பி கூப்பிடு அப்படின்னு. மாமா திருப்பி அவங்களை கூப்பிடுற அப்படின்னு. இவர் வரத்தையே தட்ட பார்த்துன்னு வர்றார், பார்த்தா ரொம்ப இருக்கு அப்படின்னு. எடுத்துன்னு போ அப்படின்னு. சரி அந்த பையனை விட்டு உள்ள வச்சேன். இப்படி என்ன ஆயிடுத்து, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தினம் வைக்க வேண்டியது, தட்டு ரொம்ப வேண்டியது, உள்ள இப்படியே இருந்தது. என்ன ஆயிடுத்துனர், இவருக்கு அழுத்து போயிடுத்து. இது என்னையா அது நச்சு நச்சுன்னு இப்படி வருது, கொடுக்கறோம் ஒரு வழியாவும் 1 கோடியே கொடுக்க மாட்டேங்கிறான். யார் இவெல்லாம் அனுச்சா ஆளுக்கு 1 ரூபாய கையில கொடுத்து?
அவருக்கு என்ன எடுத்தனர், இது நின்னா போறோம்னு எடுத்து. இவர் முதல்ல என்ன பண்ணார், ஒரு தட்டா இருக்கா எவ்வளவு தேரித்துன்னு கியூரியாசிட்டி எண்ணி பார்க்கலான்னு, அது பண்றலான்னு ஆரம்பிச்சா அடுத்த தட்டு வந்துடுறது. இப்படியே பண்ணி என்ன பண்ணார், தட்டு வேண்டிருக்கு இப்போ கலெக்ஷனுக்கு. அவர் என்ன பண்ணார், மூலையில கொட்டுடா, ஒரு ஷாக்க போட அது மேல கொட்டும் அப்படின்னு. இப்படி எப்படி இருந்தனர், அன்னி முழுக்களும் இப்படியே இருந்தது. ராத்திரி 10 மணி வரைக்கும் ஒரு தட்டு ரொம்ப வேண்டியது, அதை கொண்டு உள்ள கொட்ட வேண்டியது, அடுத்த தொட்டு இப்படியே பண்ணிருந்தது. மேனேஜருக்கு பயம் வந்துருத்து, இது என்ன நிக்குமா நிக்காதா. ஒரு வழியா ராத்திரி பெரியவா படுத்துக்க போயிட்டான்னு தெரிஞ்சது. இப்ப அந்த பையனை கூப்பிட்ட, ஏய் இப்படி கிடக்கடா, நாளைக்கு திடீர்னு இவருக்கு அலங்காரத்தால ஊருக்கு கிளம்பிட்டார்னா எங்கேயானும் சொல்லவும் மாட்டார், கிளம்பிட்டார்னா இது எத்தனை எப்படி மூட்டையை தூக்குறது, பேக் பண்ணிடணும், வா எண்ணலாம் அப்படின்னாரு. எண்ணலான்னா ராத்திரி 11 மணிக்கு மேல மலையா குமிஞ்சிருக்கு, 1/2 ரூபாயின் எங்கேருந்து எண்றது. அவருக்கு அழுத்து போய் எடுத்து என்ன பண்ணார், ஒண்ணு பண்ணலாம், ஒரு மரக்கால எடுத்துனுவாடா, படி எடுத்துனுவா அப்படின்னு, ஒரு படி அள்ளி போடும் இந்த கோணியில அப்படின்னு. அதை எண்ணி போட்டு எவ்வளவு ரூபா இருக்குன்னு பாத்துக்கோ அப்படின்னா, ஒரு படி காயின் எடுத்தா அதுல எத்தனை ரூபா இருக்கு அப்படின்னா, 1000 ரூபா இருக்கு அப்படின்னா, 100 படின்னா ×1000 அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற நெருமிக்கின்மே ஒத்தவத்தையே எண்ணி கட்டுப்படி ஆகாதுங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுத்து. அப்ப என்ன பண்ணார், பார்த்துட்டார் அந்த பையனை, கோணி எப்படி அப்படின்னா ஷாக்க பிடிச்சிருக்கான். இவர் அள்ளி அள்ளி கொட்டுறார், 1, 2 ஒத்தருவாய் படியில அள்ளி அள்ளி கொட்டிந்தே இருக்கார். இப்படி கொட்டி முடிஞ்சது இல்ல, 12 கொட்டி முடிச்சாரோ இல்லையோ, இப்படி எதேச்சியா திரும்பினா தண்டத்தை வச்சு நின்றுட்டு இருக்கா வேடிக்கை பார்த்துட்டு. எப்போ வந்தாரும் தெரியல, இவர் தூங்க போயிட்டாராக நினைச்சுண்டா, திரும்பினோடனே இவருக்கு விக்கு சாப்பிட இருந்தது. என்னமோ கேட்டையே, வந்து அளப்பலா படின்னு உங்கையில கொடுத்துட்டாளாக்கும். என்ன பண்ணு தெரியல, ஓன அழுத பல பல பலம் கிடைத்துட்டு அழுத. பின்னால விஸ்வநாதேன்னு சொல்ற, இப்படி ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல பல சந்தர்ப்பங்கள்ல இப்படி எல்லாம் நடந்திருக்கு. ஆனா ஒரு வேடிக்கை என்ன, இப்படி ஒரு தரம் அடிபட்டா அடுத்த தரம் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையோ, அதுதான் தோணாது. அடுத்த தரம் மறுநாளைக்கு சண்டை போட தோணும் பெரியவாள்கிட்ட. அது எப்படின்னர், யசோதையிட்ட அப்படிதானே பின்னர் வாயை திறந்து காமிச்சார், 14 லோகம் வாயை முடினர், அவ திருப்பி உரல்ல கட்டுற, அவ்வளவுதான். எந்த அம்மாவானும் கொஞ்சம் காமன் சென்ஸ் உள்ளவு கிட்டக்க போவல அந்த பிள்ளையிட்ட. அப்புறம் என்னையே அது சுண்டி வரலால மலையை தூக்குறான், வாயை திறந்தா எல்லாத்தையும் இவன்ட்டு, இது பிள்ளையா பேயா பிசாசு பயப்பட மாட்டாளோ. ஏன், இதுதான் திரோதானகரீஸ்வரி. அவ என்ன பண்ணுவோ அப்படின்னர், எப்போ காமிக்கணுமோ எதை உணர்த்தனமும் உணர்த்துவோம், எப்ப மூடனமும் மூடுவோம், இது ரெண்டும் பண்றது ஒரே சக்தி தானே. அந்த காமாட்சி தான் பெரியவா. அதனால தன்னை சாதாரண ஒரு சாமியாராவும் காமிச்சுக்க முடியும், இருக்கிறதுலே பரபிரம்மம்னு காமிக்க முடியும். யாருக்கு யாருக்கு எப்ப காமிக்கணும்னு நமக்கு தெரியாது. நமக்கெல்லாம் காமிச்சுட்டாளா அப்படின்னு, நமக்கெல்லாம் காமிச்சதுனாலதான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா அதை சாதாரணமா நினைச்சிருந்தா நம்ம ஒரு வாரமா உட்கார்ந்து கேட்போம். அப்படி படியளந்த அதிசயம். இவ இன்னொரு கிராமத்துல போறா, இவாளுக்கு ஸ்நானம் அனுஷ்டானத்துக்கு காலம் வந்துடுத்து. பார்த்தா கூடுமான மட்டும் குளம் நதி அதுல இருந்தாதான் ஸ்நானம் பண்றது, அதெல்லாம் இல்லைன்னாலதான் அப்புறம் கிணத்துல விட்டுக்கிறது. அந்த ஊருக்குள்ள போனா ஒரு குளம், அந்த குளத்துல ஸ்நானத்துக்கு போலான்னு இறங்கிட்டா. இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னு ஊர் ஜனங்கள்லாம் ஓடி வந்துடுத்து விடுகிடுன்னு. இவர் ஸ்நானம் பண்றது கால வைக்கலாம்னா அங்கிருந்து கத்த, இவ வேண்டாம் வேண்டாம் அங்க போக வேண்டாம் போக வேண்டாம் அப்படின்னா, ஏன் என்ன அப்படின்னா, இல்ல அது விஷமா இருக்கு அந்த தண்ணி. அதனால நாங்கெல்லாம் எங்களுக்கு இந்த ஊர்ல இந்த ஒரு குளம் தான் இருக்கு, ஆனா அதை யூஸ் பண்ண முடியாது, என்னன்னு தெரியல, அந்த தண்ணியை வாயில வைக்க வரல, அப்படி விஷமா இருக்கு, அது பெரியவாளுக்கு ஏதாவது உடம்பு நாங்க யூஸே பண்றது இல்ல, அதனால பெரியவா அதுல போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. பெரியவா வேற என்ன இருக்கு, இல்ல வேற ஒண்ணும் இல்ல, நாங்களே தண்ணி வேணும்னா 4 கிலோமீட்டர் போய் அடுத்த ஊர்ல இருந்தா தூக்கிட்டு வரும் அப்படின்னு. இவர் பேசிட்டே இருக்கிற பெரியவா என்னமுன்னா, என்னதான் அறுதுன்னு பாக்கலாமே அப்படின்னா குளத்துல இறங்கிட்டா. இறங்கினா ஸ்நானம் பண்றா, உட்காந்து அனுஷ்டானம் பண்ணினா எல்லாம் பண்ணினா, கிடுகிடன்னு கிளம்பினா அடுத்த 5 கிலோமீட்டர் தள்ளி ஊருக்கு போயிட்டா, அடுத்த ஊருக்கு. இனிமே அங்க போய் பார்த்துதான், இடம் பார்த்து உட்காந்து வச்சு இனிமே சாமி இறக்கி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணணும்.
அங்க போயாச்சு. இந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் பயம் வந்துருத்து, ஒரு விதத்துல சந்தோஷம், நம்ம நினைக்காத திடீர்ப்புன்னு வந்துட்டாரே கிராமத்துக்குன்னு. வந்தவர் இந்த குளத்துல குளிச்சார், அனுஷ்டானம் பண்ணார், போயாச்சு. அதுல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணார், இப்படி பெரியவா ஸ்நானம் பண்ணி பாதம் பெட்ட தீர்த்தமாச்சு அப்படின்ட்டு அதை எத்தனை புரோஷனம் பண்ணிக்கலாம் சாப்பிடலான்னு இவர் போய் தள்ள தெளிச்சுன்னு இப்படி வாயில விட்டுண்டாரோ இல்லையோ, ஷாக் என்னன்னு கல்கண்டு மாதிரி இருக்கு. அவருக்கு பயமா எடுத்த உடனே, ஏய் என்ன அது அதிசயம், தண்ணி குடிச்சு பாரு எப்படி இருக்கு பாரு அப்படின்னா, உடனே ஜனங்கள் எல்லாம் வந்து அள்ளி அள்ளி குடிச்சா நல்லா மினரல் வாட்டர் மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் ஷாக், அந்த என்ன இத்தனை நாள் நம்ம எதிர்க்கும் விஷமா இருக்கும் வாயில வைக்கிறாது, எப்படி இந்த தண்ணி ஒரு க்ஷணத்துல மாறித்து. தீர்த்தபாதர் பாதம் பட்டது. இவ தண்ணி கஷ்டத்தை போக்குறதுக்கான இவர் வந்து முழுகிறதுக்கு வந்திருக்காரு இல்லையா, வேற எங்கேயான பூஜை பண்ண இடத்துல குளிக்க மாட்டாரா, இப்படி ஆயிடுத்து. அந்த ஜனங்கள் அப்படியே சொல்லி சொல்லி ஆச்சரியப்படுறது. இதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலன்னா கூட இங்க எல்லாம் ஓடி போயிட்டார் அடுத்த ஊருக்கு. அவளுக்கெல்லாம் தாங்கல்ல சந்தோஷம், பெரியவாள்கிட்ட பிரியம். உடனே என்ன பண்ணா, எல்லாருமே சேர்ந்துட்டா, இதுக்கு ஏதானும் பெரியவாளுக்கு திருப்பி நம்ம கைமா இருக்கணும் அப்படின்னு ஒரு வண்டியை கட்டினா. இனிமே அவ இருக்கிற முட்டை ரெண்டு முட்டை நெல்ல அரிசியை வச்சாக்க, பருப்பை வச்சா, அத்தை வச்சா, கறியா வச்சா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போடு 5 கிலோமீட்டர் தான் அடுத்த ஊருக்கு போலான்னா, இது அப்பதான் பூஜைக்கு, அப்பதான் இடம் கூட தேடி கண்டுபிடிச்சு சாமி இருக்கு பூஜைக்கு ஆரம்பிக்க போறா. இவாள்லாம் வந்திருக்கான்னு ஒன்னு என்னச்சு, எதுக்கு இவாள்லாம் வந்தா அப்படின்னு எல்லாரும் விஷயத்த சொன்னா. மேனேஜர்ட்ட என்ன அதிசயம், யூஸ் பண்ணாத குளம் அப்படி இருக்கும், விஷமா இருக்கிற தண்ணி பெரியவா வந்து ஸ்நானம் பண்ணி பாதம் பட்டு கைப்பட்டது அப்படி அமிர்தமா இருக்கு, எங்களுக்கு தண்ணி கஷ்டம்லாம் தீர்ந்து கொடுத்தோமே, 5 கிலோமீட்டர் நாங்க தானோ நடக்க வேண்டாம், என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால எங்களால முடிஞ்ச காணிக்க இந்த சாமான்லாம் கொண்டு வந்திருக்கோம் பெரியவா மடத்துக்கு ஏத்துக்கணும் அப்படின்னு. அவர் வந்து சொன்ன, ஏதோ அவளுக்கு தண்ணி கஷ்டம்லாம் தீர்ந்து கொடுத்தான் பெரியவா வந்ததுனால, சாமான்லாம் வச்சுட்டு போய்க்க வைக்க சொல்லு அப்படின்னு. அவள்லாம் முடிஞ்சா இருந்தா சாப்பிட்ட பூஜையை பார்த்துட்டு சாப்பிட்டா போட்டோம், இல்ல ஆத்துக்கு போறா இருந்தா போட்டோம்னு வந்துருத்து. சுந்தரமூர்த்தி அப்படின்னு வாலாஜா பேட்ட சுந்தரமூர்த்தி அப்படின்னு அவர் சமையல் கட்டுல இருக்கிற சுந்தரமூர்த்தியை கூப்பிடு அப்படின்னு வந்தா, நீ என்ன பண்ணு, இந்த சாமான்லாம் எடுத்துன்னு போ, எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் சமைச்சுட அப்படின்னு. அவர், ஐயோ இது எத்தனையும் சமைச்சா யாரு இங்க சாப்பிடுறது, இங்க இருக்கிறதே நம்ம 10 பேர் இருக்கும், இது செலவாகாது அப்படின்னு. சமைய அப்புறம் யாரு சாப்பிடறான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு. அவர் பார்த்தார், நம்ம இப்பதான் இடத்த பார்த்து இனிமே நமக்கு இருக்கிறவே 10 பேருக்கு சமைக்கிறது போறாதுன்னு சமையன்ட்டு அவ்வளவுதான், போய் பூஜைக்கு உட்காந்தாச்சு, ஆர்டர் சுக்ரீவாஜ்யதான் பண்ணியாச்சு, அவர் வேற வழி இல்ல சமைச்சாச்சு. சமைச்சா மத்தியானம் 2:30 மணி பூஜை வச்சா முடிஞ்சுது. முடிஞ்சா இவாள்லாம் ஒரு வழியா சாப்பிட்டா, மிஞ்சி மிஞ்சி போனா 40-50 பேர் எல்லாரும் மடத்து மனுஷா சாப்பிட்டாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு. திடீர்னு இவர் அடுத்த ஊருக்கு கிளம்பிட்டார்னா, இந்த அண்டா உண்டாலாம் எப்படி தூக்கின்னு போறது, எல்லாத்துலயும் சாதம குழம்புமா இருக்கு. இவா ஒத்தருக்கு ஒத்தர் பேசியிருக்கா சுந்தரமூர்த்தி கூட இருக்கிற சார், இந்த பெரியவாள்கிட்ட தான் இந்த சாமானா இருந்தாலும் 4 நாளுக்கு தான் ஓடும், இது அத்தனையும் வீணா போறாப்புல இத்தனையும் சமைச்சுட்டு இப்ப இங்கேருந்து திடீர்னு கிளம்பிட்டா இத்தனையும் எங்க கொட்டிட்டு போறது அப்படின்னு யோஜனை பண்ணிட்டே இருக்கிறதையே சொர்ன்னு 2 பஸ் வந்தது. வந்து நிக்கிறது, நின்னா அதுல இருந்து இந்த மெட்ராஸ்ல இருந்து குஜராத்தி கேடாவால் அப்படின்னு இருக்கா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற குஜராத்திக்காரெல்லாம் கேடாவால் குஜராத்திஸ் அப்படிம்பா. இவா எல்லாரும் காஞ்சி மடத்தை சிஷ்யாளா இருக்கிறதுனால இந்த சாத்திர என்ன பண்ணுவா, வருஷத்துல ஒரு நாள் இவா பிக்ஷாவந்தனம் உண்டு, கேடாவால் பிக்ஷாவந்தனம்னு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இவா எல்லாரும் பிக்ஷாவந்தனத்துக்கு வந்திருக்கா, நேர அங்க புதுப்பெரியாருக்கு இடத்துல போய் பிக்ஷாவந்தனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கா, பெரியவா இருக்கிற இடத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. எனக்கிட்ட ஏதோ அவ இடத்துல இருக்கா, குக்கிராமத்துல இருக்கா, அங்க போய் தொந்தரவு பண்ணாதீங்க, சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னா சாப்பிடல, இல்ல இல்ல பெரியவாளை பார்த்துட்டு சாப்பிடலாம். இவா எல்லாரும் வந்தா எத்தனை பேர் வந்தா, கரெக்டா 99 பேர் வந்தா. பெரியவா தரிசனம் ஆச்சு, சாப்பிட்டேடான்னாரு. இல்ல இல்ல பெரியவா தரிசனம் பண்ணா சுந்தரமூர்த்திட்ட போகணும்னா, அவர் உட்காந்துருக்கார் அண்டாவை பத்தின என்ன பண்ணு போடு எல்லாருக்கும் பட்டா. இன்னும் வாலாஜாப்பேட்டை இருக்க சுந்தரமூர்த்தி சொல்ல, நம்ப மாட்டேள் கரெக்டா 3% மீந்தது, 3 பேர் சாப்பிடலாம் மீந்தது, எதுக்குன்னு இந்த பாத்திரம் தேய்க்கிறவாளுக்காக போனா போறதுன்னு, இல்லையா அதையும் 102 அனுப்பிச்சிருப்பார்.
அதுகள் பட்டினி கிடக்கக்கூடாதுங்கிறதுக்காக 99. அது என்னதான் கணக்கோ கால்குலேஷனோ தெரியாது. ஏதோ போட்டர் கொட்டித்து வந்தது போச்சுன்னே கிடையாது. அதுல கூட படி இழக்கிற படி இழக்கிற கரெக்டான வார்த்தையா சொல்லியிருக்காரு. 99 பேர் வந்தா சாப்பிட்டா மூணே சாப்பாடு மீந்தது, பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சா. இவருக்கு சுந்தரமூர்த்திக்கு இப்ப சந்தோஷம், அப்பாடா இது ஏதோ பழையத்தை வச்சிருந்துங்காத இதியானம் பண்ணாரு. எல்லாம் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சோன்னு சுந்தரமூர்த்தியை கூப்பிடுனார், போலாமா இப்போ அப்படின்னு. 90 வயசு இருந்தவர் சொல்லு, இத்தனையும் பண்ணிட்டு அந்த கடைசியில அவ ஒரு அந்த அப்படியே ஐயோ பாவன்னு மூஞ்சியை வச்சுன்னு பேசுறத பார்த்தா அப்படியே உருகி போயிடும். அப்பதான் தோணும், சி இதை விட்டுட்டு யாரானும் போவாடா, என்ன வேளா வேலைக்கும் இடத்துல சாப்பாடு உண்டா, டிஃபன் உண்டா, காஃபி உண்டா, ஏசி உண்டா, ஃபேன் உண்டா, ஏதானும் ஒரு சௌகரியம் உண்டா உலகத்துல. நம்ம வீட்டுல ஒரு 7 வீட்டுல இருக்கிறத விட அந்த சௌகரியம் கூட அங்க இருக்காது. ஆனால் ஒத்தராலையும் போக முடியாது அதை விட்டுட்டு. ஏன்னர் அத்தனைக்கும் மேல இந்த லௌகீக சுகத்துக்கு மேல ஒரு பிரம்மானந்தம் வைத்தாப்புல இருக்கு. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அதை பார்த்துருந்தாலே போறோம். ஒண்ணும் வேண்டாம், ஒரு போட்டோல பார்த்தாலே இப்படி இருக்கு அப்படின்னா நேர பார்த்தா இப்படி இருந்திருக்கும். வேணும்னா வரும், போகும்னா போகும், வேண்டாம்னா வேண்டாம். இவா காமாட்சி கோயில 1940 கும்பாபிஷேகம், அதுக்கு முன்னால 1840 தான் கும்பாபிஷேகம் நடந்தது. 100 வருஷமா காமாட்சி கும்பாபிஷேகம் இல்ல. பெரியவாளோட பராபர குரு சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துல சித்தியாய் இவாளோட சமாதி இருக்கு. அவர் காலத்துல கும்பாபிஷேகம் 1840 நடந்தது. அதுக்கப்புறம் 100 வருஷம் அம்பாளு கும்பாபிஷேகம் இல்ல. அப்புறம் 1940 தான் பெரியவா பண்ணா. அந்த 1840 கும்பாபிஷேகத்துல என்ன அப்படின்னா, எவ்வளவு கிராண்டான கல்வெட்டுல இருக்கு, அந்த ஆச்சாரியால் அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்னு பாலாலயம் பண்ணிவிட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்கு பணம் வேணுங்கிறதுக்காக மெட்ராஸ்ல போய் இருக்கார். பட்டணத்துல என்ன பணம் வரும்னு மெட்ராஸ்ல போய் இருக்கார். அப்படி இருக்கிறவருக்கு ஒரு நாளைக்கு அம்பாள் சொப்பனத்துல வந்து தலைவிரி கோலமா வரா. ஒரு அழுக்கு புடைய கட்டுன்னு தலையை விரிச்சுண்டு வந்து இந்த சுவாமிகிட்ட கேக்குறா, என்ன என்ன பாலாலயம் பண்ணி வச்சுட்டு எத்தனை நாளைக்கு இப்படியே எண்ணெய் இல்லாத புண்ணாக்கம் இல்லாத வச்சிருப்பேன், உனக்கு காசு வேணும்னு கேட்டா என்ன கொட்ட கொடுக்க மாட்டேன், இப்படி தெருத்தருவாவ அலைவ அப்படின்னு அம்பாள் சொல்றா. கலைஞ்சு போயிடுத்து சொப்பனம். அவர் உடனே தாங்கல் அந்த ஆச்சாரியாளுக்கு, ராவோட ராவா காஞ்சிபுரத்துக்கு போயிடுற, ஓவர் நைட் காஞ்சிபுரம் போயிரு. என்ன அம்பாள் வந்து வான் பண்றா, உனக்கு கும்பாபிஷேகத்துக்கு காசுன்னா என்ன கேட்டா கொடுக்க மாட்டேன், இப்படி தெருத்தருவாவ அலைவ அப்படின்னு அம்பாள் கேட்கிறா. அதுக்கப்புறம் வந்தர் அடுத்த 6வது மாசம் கும்பாபிஷேகம் ஆயிடுத்து. அப்படி கும்பாபிஷேகம் நடந்தது. அதுல அதுல வித்வத் சதஸ்லாம் நடந்தது. அந்த வித்வத் சதஸ்ல மடத்த ரெக்கார்ட்ல இருக்கு. சிங்கேரியிலேருந்து சிங்கேரி ஆச்சாரியாளுக்கு பத்திரிகை அனுப்பிச்சு அவள்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சிருந்தா குணிகல் ராமாசாஸ்திரி அப்படிங்கிறவர். இந்த குணிகல் ராமாசாஸ்திரி யார் அப்படின்னா, பின்னால அந்த சிங்கேரி மடத்துல ஆச்சாரியால வந்த சச்சிதானந்த சிவாபினவரோட பூர்வாசிரம அப்பா. வாஞ்சேஸ்வர யஜ்வா அப்படின்னு காசியில இருந்தார். அவர் வந்தார் திருவசநல்லூர் வாளுக்கு. இவர் யாருன்னா, அங்க இருந்த உக்ர நரசிம்ம பாரதியோட வேதாந்த சொல்லி கொடுத்த வாத்தியார். இவெல்லாம் வந்தா இத்தனை சம்பவம் அப்படினது எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. அப்படி எல்லாம் நடந்தது. அந்த இப்ப 1940 திருப்பி கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்துக்கு 6 நாளைக்கு முன்னால பெரியவா காஞ்சிபுரம் வரா. எல்லா ஒர்க் எல்லாம் ஆயிடுத்து இன்னும் 2 நாள் யாகசாலை ஆரம்பிக்க போறது. அப்படி வந்து பார்த்துட்டே இருக்கிறதே கோவில் அப்படியே சுத்தி பாக்குறா, எல்லா ஒர்க்கும் ஒழுங்கா நடந்திருக்கா, எல்லாம் கும்ப ஏற்பாடு எப்படி இருக்குன்னு. அப்படி இருக்கிறதே பின்பக்கம் அந்த குளத்தங்கரையில வந்து பார்த்தா அம்பாளோட பின்னால் அந்த கோபுரம் அது காப்பர் பிளேட்டா இருந்தது. பல 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 பலன்னு காப்பர் பிளேட்டை பாலிஷ் பண்ணி வச்சிருக்கா. தெரியும் உடனே மேனேஜரை கூப்பிட்டா, எல்லாரையும் கூப்பிட்டா, இது என்ன காப்பர் பிளேட்டு அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை இது தங்க விமானமா தான் இருந்திருக்கு, அதுல விஜயநகர சாம்ராஜ்யத்து ராஜா ஹரிஹர ராயன் அப்படிங்கிறவன் அம்பாளுக்கு பொன்வெயின் தான் அப்படின்னு கல்வெட்டே இருக்கு. அங்க விஜயநகர சாம்ராஜ்ய ஹரிஹர ராயன் அதுக்கு காமாட்சிக்கு பவுனா பண்ணியிருக்கான், ஸ்வர்ண விமானமா பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நடந்த கும்ப விஷயங்கள்லாமோ அது ஆயிருக்கு. 100 வருஷம் ஆயிட்டதுனால அப்ப பண்றதே அது தங்கரேக்கோட தான் பண்ணியிருக்கா. 100 வருஷம் ஆனதுனால இந்த மழை வெயில் அது தங்கரேக்கெல்லாம் போய்
இப்ப வெறும் காப்பர் பிளேட் மட்டும் இருக்கு. இத கதை சொன்ன தெரியவா? அப்போ தங்க பிளேட்டா இருந்ததுன்னா தங்க விமானம் இருந்தா நம்மளும் அப்படி என்ன பண்ணணும்? அவர் சொன்ன, இப்பதான் காசி யாத்திரை போயிட்டு வந்திருக்கோம், பைசா இல்ல, தங்க விமானமா பண்ணலாம், ஆனா இந்த கோபுரத்துக்கு தங்கரை கொடுக்கணும், பவுனுக்கு எங்க போறது? என்ன பண்ணா ஸ்தபதிகளை விட்டு அந்த பிளேட் எல்லாம் கழட்டி எடுக்க சொல்லு அப்படின்ட்டு. அவர் சொன்ன, இன்னும் ரெண்டு நாள்ல ஆரம்பிக்கணும், எப்படி எடுக்கிறதுன்னு எடுக்க சொல்லு அப்படின்னா. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தா என் நகைக்கடைக்காரா இருக்கா கூப்பிடுன்னு. உடனே நகைக்கடைக்காரர் எல்லாம் வந்து அவள்கிட்ட கேட்கிற பிரியா, இதுக்கு மெல்லீசா கோல்டன் ரேக் கொடுக்கணும்னா எவ்வளவு பவுன் வேணும், எஸ்டிமேட் சொல்லு அப்படின்னு. உடனே அவன் அகலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு 100 பவுனானு வேண்டிருக்கும் அப்படின்னு இது சொன்னோன்னா, ஐயோ அவ்வளவு பவுனுக்கு எங்க போறது அப்படின்னா. இது சொன்னோன்னு மேனேஜருக்கும் வந்துட்டோம், இதை கைட்டி எடுத்துட்டா சொல்லணும், வேலை மனுக்கிட்ட வேலை, நம்மளுக்கு தான் பவுன் இல்லைன்னு தெரியும், ஏன்னா கோபுரத்துக்கு பவுன் வேணும், என்ன அரைப்பவுன் காப்பன்லையா பண்ண முடியும், அதுக்குதான் சொன்னேன் முன்னாலே அப்படின்னு. நீ சொன்ன, எனக்கு என்ன பண்றது, உனக்கு தெரிஞ்சு கொடுத்து, எனக்கு இப்பதானே ஞானம் வருது, என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னு. என்ன பண்றது, திருப்பி மாட்டுறது அவ்வளவுதான். உன்னை பெரியவா சொல்றா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், வெறும் கோபுரமா இருந்தா அதை தங்க கோபுரமா பண்ணினா அப்படின்னு பின்னால வரவா முன்னால பண்ணினத விட ஜாஸ்தி காரியம் பண்ணி தான் பாத்திருக்கோம். ஆனா நம்ம கதை தலகுழ இருக்கு, நம்ம 100 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்றதுலயும் தங்க கோபுரமா இருந்தது செப்பு கோபுரமா பண்றோம். என்ன பக்தி ஸ்ரத்த வாரே நமக்கு, இப்படி ஒரு சிஷ்யா உண்டோ உலகத்துல அப்படி இப்படின்னா. அவர் சொல்ற, சுவாமியில புலம்பின்றே இருக்க வேண்டியதான், இது வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி பேசிண்டே இருக்கிறதே சங்கீத வித்வான் மகாராஜபுரம் விஸ்வநாதையர், அவர் எதேச்சியா பேருக்கர், போனவர் இங்க பெரியவா காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சோடனே கும்பாபிஷேகத்தும் போது இவர் வர முடியாது, அதனால என்ன பண்ண நேர வண்டியை விடு உள்ளர் வந்திருக்கார், மடத்துல வந்து கேட்டா கோவில்ல இருக்கான்னா வந்துட்டார். வந்தா பின்னாலே உட்காந்துருக்கா, இந்த கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கா, இவர் வந்து வா 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 விஸ்வநாத் கதை, ஒரே மனசு சஞ்சலமா இருக்கு, இந்த எல்லாத்துக்கும் ஒரே வந்து சங்கீதம் தான், நீ என்ன பண்ணி ஏதானு பாடே அப்படின்னா. அவர் பார்த்த திடீர்னு இவருக்கு என்ன சஞ்சலம், நாமெல்லாம் சஞ்சலம்னு காஞ்சிபுரம்னா நமக்கு மேலே இவர் எழுதார், நமக்கு நமக்கு இல்லையேன்னு அழுக, அவருக்கு நமக்கெல்லாம் இல்லையேன்னு அழுக, அதான் விசாரம். அவர் உடனே பாட ஆரம்பிச்சுட்டார், பாடினா காமாட்சி மேல பாடினார், உருகி பாடிந்துக்க விஸ்வநாதையர் பாடுறது கேட்பானே, பாடினா ஒரு மணி நேரம் கச்சேரி. இப்ப தங்க விமானம் அதோட அதோகதி நின்றுடுத்து, இது முடிஞ்சோடனே அப்பாடா இப்பதாண்டா கொஞ்சம் மனசு சாந்தி அடைஞ்சுது, இல்லையா ரொம்ப தாபமா இருக்கு, இப்படி ஒரு அம்பாளுக்கு இப்படி 100 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு தங்க விமானம் கூட பண்றதுக்கு நமக்கு வக்கு இல்லாத இருக்குமே அப்படின்னு கவலையா இருந்தது. இப்ப உன் பாட்டை கேட்டோன்னு கவலை குறைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு. சரி அப்போ மாட்டி பிள்ளாம எடுத்து அப்படின்னா உடனே, அது சரி பாட்டுலாம் வர்றியே உனக்கு விருத்தம்லாம் தெரியுமா, ஸ்லோகம் தெரியுமான்னு, பாடுற வழக்கம் உண்டோன்னு, ஏதோ நடுப்பு நடுப்பு பாடுற வழக்கம் உண்டு, ஆச்சாரியர்கள் பண்ண கனகதாராஸ்தவம் தெரியுமா உனக்கு அப்படின்னு. அவர் இது தெரிஞ்சவா விஷயம் தெரிஞ்சவா என்ன பண்ணுவா, தெரியும்னு வாய விட்டுற மாட்டா, ஏன் அப்போன்னு பார்த்து மறந்து போயிடும். அதனால சொன்னார், ஓரளவுக்கு தெரியும், கூட யாரானு இருந்தாக்கும் கொஞ்சம் சௌரியமா இருக்கும். பார்த்தா ஏதாப்புல ஒரு பையன், உனக்கு தெரியுமான்னு, அம்மா எதை சொல்லி கொடுத்துருக்காளோ இல்லையோ இதன் என்ன சொல்லி கொடுத்துருக்கா, வேடிக்கை என்ன, ஆச்சாரியர்கள் பண்ண பிரம்மசூத்திர பாஷ்யம் பிரஸ்தானத்திலையும் யாருக்கும் தெரியுமோ தெரியாதோ, ஒன்னே ஒண்ணு மட்டும் நன்னா தெரியும் என்ன, கனகதாராஸ்தவம். வேடிக்கையை பாருங்க, எத ஜெகன் மித்யா ஜீவம் சத்தியம் ஜீவன் அந்த பிரம்மம் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரோ, அவர் முத முதல்ல வாயை திறந்து பண்ணினதே காசிக்கு தான், ஏன் அதுலேருந்துதான் அப்புறம் மோட்சத்தை அடைய முடியும், ஞானத்துக்கு போக முடியும். பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லை, அப்புறம் தான் அருளில்லாருக்கு அவ்வுலக இல்லை அப்படின்னா, இங்க இருக்கிற வரைக்கும் இது வேணும், அங்க இருக்கிறதே அதுவும் வேணும். அந்த பையன் தெரியும் என்ன, அப்ப அந்த மாமாவோட சேர்ந்து சொல்றையான், இவன் சொல்லுவோம் ரெண்டு பேருமா சொல்லுங்க, ஒன்னும் விஸ்வநாதையரோட நம்ம பாடணும்னா அவர் உடனே அங்கம்மரே உலக பூஷணம் ஆசிரியன் அவர் ஆரம்பிச்சார், இந்த பையன் ஆரம்பிச்சான்,
இது ஆரம்பிச்சாலோ இல்லையோ, கூட இருந்தவள்லாம் ஆரம்பிச்சுட்டா, யாரா இருக்கு தெரியுமோ, எல்லாம் கோஷ்டி கானம், கனகதாராஸ்தவம் நடந்துட்டு இருக்கு. எப்படி பெரிய கண்ணமூழின்னு உட்கார்ந்துருக்கா, சிலையா உட்கார்ந்துட்டு இருக்கா. விஸ்வநாதீனம் உருகிறர், உருகின்ற கனகதாராஸ்தவத்தை சொல்றார். எல்லாரும் கனகதாராஸ்தவம் சொல்றது என்ன அதிசயம் நடந்ததுன்னா, முன்னால தட்டு வச்சிருக்கு இல்லையா, அதுல யாரோ ஒரு அம்மா, இந்த பார்த்து இந்த அம்மா இப்படி பெரியவா போகணும் இல்லையே போகணும் இல்லையேன்னு வருத்தப்படுறா இல்லையா, அவளுக்கு என்ன தோணித்தோ தெரியல, திடீர்னு ரெட்டவன சங்கிலியை கட்டினா தூக்கி அந்த தட்டுல போட்டா. இவ போடுறத பார்த்த இன்னொரு அம்மா என்ன பண்ணா, கையில போட்டு ஒரு ஜோடி வளையல கட்டி போட்டா. இத பார்த்தோன்னா இன்னொரு அம்மா உடனே ஒரு மோதிரத்தை கட்டி போடுறான். இத இப்படி பார்த்துட்டா, ஒத்தர பார்த்து ஒத்தர பார்த்து ஒத்தர பார்த்து என்னன்னா, அங்க இருந்த கும்பல் முழுக்களும் அவளால என்னென்ன ஸ்பேர் பண்ண முடியுமோ கட்டி 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 இந்த தட்டுல போடுறா. இப்ப தட்டுல மலையா நகை குமிஞ்சிருக்கு. கனகதாராஸ்தவம் முடிஞ்சது. கண்ணை திறந்தா பார்த்தா தட்டுல விதம் விதமா நகை இருக்கு. உடனே விஸ்வநாதர் சொல்ற, ஆச்சாரியாளோட வாக்கு சக்தியை பாரு, எப்பவோ சொன்ன வாக்குகள நாம சொல்றதையே இப்படி பவுன் கொட்டுறதுன்னா, அவர் சொன்னா ஏன் கொட்டி இருக்காது, நாம சொல்றதுக்கே மகாலட்சுமி பவுனா கொட்டுறான்னா, அவர் சொன்னான கொட்டாது இருப்பளோ பாரு. இன்னைக்கு கனகதாராஸ்தவம் சொன்னா கூட இப்படி வந்துடுதே. மேனேஜரை பார்த்தா, அவர் அந்தன போயிட்டு நான் வரல விளையாட்டுக்கு. ஏ பார்த்தது எப்படி, எதுக்காக கைட்ட சொன்னேன் தெரியுமான்னு, வெறுமனை திருப்பி மாட்டுறதுக்காக விட்டுருவேன். கைட்டியாச்சுன்னா இது இனிமே பவுனானாதான் மேலே ஏறும். இதுதான் சத்திய சங்கல்பம்னு பேர். ஞானிகள் என்ன பண்ணுவார், காரண காரியம் இல்லாத அர்த்தம் இல்லாத ஒரு காரியம், அவளோட சின்ன சின்ன அசைவுக்கு கூட ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது நமக்கு இன்னைக்கே புரியணுங்கிறது இல்லை, என்னைக்கு வேணா புரியும், ஆனா ஒரு நாள் புரிய வைப்பா. உன்னை அவள்கிட்ட என்ன சொன்னா, அந்த நகைக்கடைக்காரெல்லாம் இதை அப்படியே எடுத்துன்னு போங்கோ, இதுல எவ்வளவு இருக்குன்னு வெயிட் போட்டு பாருன்னா, போட்டு பார்த்தா ஆச்சரியம் என்னென்ன, அவ சொன்ன எஸ்டிமேட்டு 100 பவுன்னா 100 பவுன் இருந்தது. அதுல வேடிக்கை என்னென்ன, 99 இருக்காது 101 இருக்காது. ஏன்னா 101 இருந்தா டேஞ்சர், 99 இருந்தா போறலன்னு அழு வந்திருப்பி. உடனே பண்ணிண்டுவான்னு சொல்றா, இன்னும் 3 நாளைக்குள்ள இது வந்துடணும் அப்படின்னு ஆர்டர் வேற. போய் தாக்கரன்கோ அப்படின்னு மெட்ராஸ்ல பெரிய வைர வியாபாரி நகைக்கடை, அவள்கிட்ட கொடுத்து 4 நாள்ல ஸ்வர்ண விமானம் ரெடியாகி வந்துடுத்து. நினைச்சு பாருங்கோ, நமக்கு ஒரு மோதிரம் பண்ணணும்னா கூட 1 வாரம் இருக்குது, இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன், அப்போ என்ன பண்ண, அளவை மாத்தி வேற பண்ணி கொடுத்துடுறான். ஆனால் இங்கே நினைச்ச மாத்திரத்துல பவுன் எங்க இருந்ததுன்னு தெரியல, வேலை எங்க இருக்குன்னு தெரியல, ஆள் எங்க ஒன்னும் தெரியல. எப்போ, ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால. ஆனால் இப்ப என்ன எடுத்தன, எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. வந்தது அடுத்த குறிப்பிட்ட நாள்ல 5வது நாள் கும்பாபிஷேகம், ஸ்வர்ண விமானத்தோட பூர்த்தி. அதுல எத்தனை பேர் தரிசனம் பண்ணார், அன்னைக்கு கும்பாபிஷேகத்தின் போது மட்டும் 20,000 பேர் தரிசனம் பண்ணியிருக்கா. அதான் அதிசயம், பெரியவா பண்ற அதிசயம். ஏதோ நமக்குன்னா, நாமளா இருந்தா நமக்காக பவுன் வருமா, நமக்காக காசு வருமா, நமக்காக எல்லாம் வருமா அப்படிமோ. இவா கைய தூக்க மாட்டா, காலை தூக்க மாட்டா, ஒண்ணும் பண்ண மாட்டா, இவ பாட்டுக்கு பிசாத உட்காந்துருக்கா. ஆனால் என்ன, நினைச்சது வரும், என்ன வருமோ வரும். பிரதோஷம் மாமா அப்படின்னு பரம பக்தர், வேடிக்கையா இருக்கும். இவா எக்மூர்ல இருந்தா எழும்பூர்ல, ரயில்வேல உத்தியோகமா இருந்தார், எழும்பூர்ல இருந்தா மாசா மாசம் அனுஷத்தை பெரியவாளோட திருநக்ஷத்திரத்தை ஜெயந்தியை கொண்டாடுற, ஆவகந்தி ஹோமம் பண்றது, பூஜை எல்லாம் பண்றது, சுவாசினி கன்னியா பூஜை, ராத்திரி பெரியவாளோட திருவுருவப்படத்துல விதவிதமா அலங்காரம் பண்ணி இந்த எழும்பூர்ல ஊர்வலம் இது அத்தனையும் உண்டு. அதே மாதிரி பெரியவாளோட ஜென்ம நட்சத்திரமான வைகாசி அனுஷத்துல விமர்சையா கொண்டாடுவா, அதிருத்ரம் மகாருத்ரம் அப்படி எல்லாம் பண்ணி. அப்படி 1 வருஷம் ஜெயந்தி ஆரம்பம். அந்த ஜெயந்திக்கு 2 நாளா நடந்துட்டு இருக்கு, நடந்துருக்கே 3 நாள் 4 நாள் நிகழ்ச்சியா மகாருத்ரம் நடந்துருக்கே. நாளைக்கு பொழுது விடிஞ்சா அனுஷம், வைகாசி அனுஷம். பிரதோஷம் அவன் என்ன பண்ண, தங்கிட்ட இருக்கிற கைங்கரம் பாலாஜின்னு ஒரு வைஷ்ணவ பையன், அவர்கிட்ட சொல்ற, ஏய் பாலாஜி நாளைக்கு பெரியவா ஜெயந்தி,
நமக்கு தீபாவளி கார்த்திகை எல்லா பண்டிகையும் பெரியவா பிறந்ததுதான். ஏன்னா அந்த பிரபு மட்டும் இன்னைக்கு பிறக்கலன்னா உலகத்துல எங்கேயான தர்மம் இருக்குமா, ஏதானும் வேதம் இருக்குமா, சாஸ்திரம் இருக்குமா, சாதுக்கள் இருப்பாளா? அதைத்தான் நாம கொண்டாடணும். அதனால எல்லாருக்கும் வரவாளுக்கெல்லாம் பால் பாயசம் பண்ணி போகணும்டா, ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு பாலாஜி சொன்னார். இப்ப 8 மணி ஆறுது, நாளைக்கு கார்த்தால பால் பாயசம் பண்ணோம்னா சமயக்காரட்ட சொன்னா பண்ணிடுவா. ஆனா பால் வேணும், குறைஞ்சது ஒரு 300 பேர் 400 பேரும்னு சாப்பிடுற இடத்துல பால் வேணும். பால் பாயசம் பண்ணோம்னா ஒரு 100 லிட்டரான பால் வேணும். இந்த காலம் மாதிரி நினைச்சா பால் கிடையாது. அந்த காலத்துல பல்கா பால் வாங்கணும்னா இனிமே முன்னாலே லிட்டர் கொடுத்து ஆர்டர் வாங்கி இதெல்லாம் பண்ணும் இல்லையா? அவர் சொன்ன பால் கிடைக்கிறது கஷ்டம். பால் கிடைச்சிருச்சுன்னா பால் பாயசம் பண்றது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இப்ப பால் கிடைக்கல, இன்னுமே அதை வாங்க முடியாது, அதனால அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்றேன். பெரியவா சொன்னா பிரதோஷம் அம்மா சொல்றா, நான் இப்ப பண்ணணும்னா அடுத்த வருஷத்தை பத்தி சொல்றேன். மாமாட்ட மட்டும் குணம் என்னென்ன, இப்ப பண்ணணும்னு நினைச்சா நல்லது உடனே பண்ணிடணும். ஏன்னு அடுத்த வருஷத்துக்குள்ள நமக்கு என்ன வக்கர புத்தி ஆகுமோ யாருக்குண்டா? இவருக்கு என்ன பால் பாயசம், என்ன ஜெயந்தியாவது இந்தியாவா என்ன பண்ண முடியும்? அதனால நினைச்சுண்டா ஒண்ணு நல்லது நினைச்சா உடனே பண்ணிடணும், தட்சிணம் பண்ணும். சாஸ்திரமே இப்படிதான் சொல்றது, நல்லது நினைச்சா உடனே பண்ணு, கெடுதல் நினைச்சுனா 2 நாள் யோஜனை பண்ணி நாளைக்கு பண்ணலான்னு பண்ணேங்க. நாம தலகுழ பண்றோம், வேட்டு வைக்கணும்னா உடனே வச்சிடறோம். யாருக்கானும் 5 ரூபா கொடுக்கணும்னா வாங்கோ நாளைக்கு பாக்கலாம், என்னது பாப்பாரு? அப்புறம் எங்க அண்ணா ஊர்லயே இல்ல, அப்புறம் வாங்க உண்டு, அதுக்குள்ள ராதா கல்யாணம் ஆயிடும். மாமா சொல்லின்னு இருக்கா, இப்படி பேசிட்டே டெலிபோன் மணி அடிச்சது. பாலாஜிட்ட யாரோ போன் போலக்கு போய் அட்டன் பண்ண, அட்டன் பண்ணா அங்கேருந்து பேசுற பாரிஸ் கார்னர்ல இருந்து இந்த குஜராத்தி காரால ஒருத்தர் பாலகிருஷ்ண ஜோஷின்னு. அவர் சொன்ன, பாலாஜியா நான் தான்ப்பா ஜோஷி பேசுறேன் அப்படின்னா. ஆஹ் சொல்லுங்க அப்படின்னு. நாளைக்கு தானே பெரியவா ஜெயந்தி? ஆமா, அங்க எல்லாம் நடந்துட்டு கோலியும் மாமாவத்துல நடந்துருக்கு. பெரியவா ஜெயந்திக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இன்னும் மாமாட்ட கேளு, ஒரு 100 லிட்டர் பால் அனுச்சா உபயோகமா இருக்குமா கேளு. கேட்டோன்னு பாலாஜி பயந்து போயிட்டான், அழறான். இத கேட்ட மாமாவுக்கு பயம் வந்துருச்சு, என்னடா அது போனை வச்சுன்னு ஒருத்தர் அழுதா, என்னாச்சு எதுக்கு? இல்ல பெரியவாளோட அதிசயத்தை என்னன்னு சொல்றது புரியல, என்ன விஷயத்த சொல்லு அப்படின்னு. ஆமா, போன் அப்புறம் வச்சுட்டு அனுப்புங்க அப்படின்னு வச்சுட்டு வச்சுட்டான். அப்புறம் மாமாட்ட சொன்னான், இல்ல இப்பதான் நீங்க பால் பாயசம் பண்ணணும்னு சொன்னேள், நான் சொல்லிருக்கேன் பால் பாயசம் பண்றது ஒண்ணும் கஷ்டம் இல்ல, பால் கிடைச்சிட்டா பாயசம் பண்ணலான்னு, ஆனா பால் கிடைக்கிறதா சிரமம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது. ஜோஷி போன் பண்ண, என்னன்னு, அவர் பெரியவா ஜெயந்திக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு, வேற என்ன பண்ணணும்னு தானே கேட்கணும். அது இல்லாத பா, ஏன்னா அவர் ஒரு கோஷால வச்சிருந்தார், அவருக்கு என்னமோ திடீர்னு தோணிருக்கு, இந்த பால் எல்லாம் அங்க அனுச்சா என்னன்னு. 100 லிட்டர் பால் இருக்கும், அனுப்பட்டுமா உபயோகப்படுமான்னு கேக்குற பிரதோஷம் அமைச்சர்ரா. அதான்ப்பா பெரியவா, எனக்கும் உனக்கும் வேணா தெரியாது பால் இருக்கா தயிர் இருக்கா என்ன இருக்கு எங்க என்ன இருக்குன்னு தெரியாது. அது அந்தர்யாமியான்னா இருக்கு. அது ஜோஷிக்கு 100 லிட்டர் பாலை கொடுக்கணும்னு தோணினதுக்கு அப்புறம் தான் நமக்கு பால் பாயசம்னே தோண வைக்கிறது. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஒரு வருஷம் இந்த சுவாசினி பூஜை எல்லாம் நடக்கும், அதுல பெரியவாளுக்கு எத்தனை வயசோ அத்தனை சுவாசினிக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுவா, அவளுக்கு புடவை ரவிக்க கொடுக்கறது எல்லாம் உண்டு. இந்த தரிசனத்துக்கு வர ஸ்திரீகளுக்கு எல்லாம் ஆசையா இருக்கும், நம்மளுக்கு நமக்கு கொடுப்பாளா நமக்கு கொடுப்பாளான்னு. அதுல வேடிக்கை என்னன்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் வந்து கேட்பா, ஏன் அப்படின்னா அவளுக்கு புடவை இல்லாதல்ல, பெரியவா பிரசாதம், இது வாங்கிண்டா நமக்கு க்ஷேமம் அப்படிங்கிறதுனால. இத அந்த மாமிகிட்ட கேட்பா, பிரதோஷ மாமத்து மாமிகிட்ட. அந்த மாமிக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கும், ஒரு சுவாசினிகள் நல்ல நாள் அதுமா வந்து எனக்கு குடுன்னு கேட்கறதே எப்படி இல்லைன்னு சொல்றது. ஆனா நம்ம என்ன அளவு வச்சுருக்குமோ அதுக்கு மேல பண்றதுக்கும் சக்தி இல்லை. இத ஒரு தரம் அடுத்த வருஷம் வரப்போறது மாமாட்ட சொல்லின்னு இருக்கா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த எல்லாருக்கும் புடவையும் கொடுக்க முடியல, ஆனா வந்து கேட்கறதே இல்லைன்னு சொல்றதும் கஷ்டமா இருக்கு. அதனால புடவை கேட்டா அது இல்லைன்னாலும் ஒரு ரவிக்க துணியானு வச்சு மஞ்சள் குங்குமம் கொடுத்தாலன்னா அவளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அது கொஞ்சம் ரவிக்க துணி வாங்கி வச்சுனா பரவாயில்லண்ணா அப்படின்னா மாமா சொன்னார், நல்ல கதையா இருக்கு, இந்த புடவைக்கே நம்ம எங்க போவோம்னு தெரியல, இதுல என்ன ரவிக்க வேற யாரு வாங்குறது அப்படின்னு பேசிட்டே இருக்கிறதே பாம்பேலேருந்து ரமணின்னு ஒரு பக்தர். அவர் பௌர்ணமிக்கு பௌர்ணமி பெரியவாளை போய் தரிசனம் பண்ண, அதனாலே பம்பாய் ரமணின்னு பேர். பாம்பேலேருந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமி பெரியவாளை தரிசனத்துக்கு வரும், நேர காஞ்சிபுரம் வந்து காமாட்சிக்கு போய் பௌர்ணமிக்கு அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்துன்னு பெரியவா எங்க இருக்காளோ பெரியவாள்கிட்ட கொண்டு கொடுக்கறது. இப்படி ஒரு சங்கல்பம் அவர் வச்சிருந்த,
இப்ப கோவிந்தபுரத்துல இருக்கிறவர் இப்போ அப்படி அதிஷ்டானத்துக்கு வந்துட்டு இருக்கார். இந்த பிரசாதத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க, ஏன்னா பெரியவா இன்னும் நமக்கு ஸ்தூலமா தான் இருக்கா. அவர் பாம்பேலேருந்து வந்தவர், இந்த மாமாவத்துக்கு வந்துட்டு அப்புறம் இவர் காஞ்சிபுரம் போற போறதையே வந்தவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய பொட்டி ஒரு அட்டைப்பொட்டியை தூக்கின்னு வந்திருக்கார். அவர் வந்த உடனே மாமாட்ட சொல்ற, மாமா இந்த பெரியவா ஜெயந்தி வருது, அதுக்கு ஏதானும் பண்ணணும்னு தோணித்து, அப்புறம் என்னமோ ரவிக்க துணி வாங்கினா தேவையில்ல போனது, 200 ரவிக்க துணி வாங்கிட்டு வந்திருக்கேன் யூஸ் பண்ணிங்க. முதல்ல மாமியை கூப்பிடுன்னு வந்தார். நீ என்ன கேட்ட அப்படின்னா, ரவிக்க துணி இதோ பாரு, நீ சொல்லிட்டு சமையல் உள்ளுக்கு போல 200 ரவிக்க துணி வருது. எல்லாம் சூமந்திர களி தான். என்ன பாலா வேணுமா, பாலா கொட்டும், தயிரா வேணுமா, தயிரா வரும், காசு வேணுமா, காசு ஒண்ணும் இல்ல. மாமாவத்துல அந்த பூஜை ரூமு, ஒரு தரம் ஜெயந்திக்கு முன்னால நான் போயிருக்கோம், இந்த தனம் பூஜை கஜ கற்பூரம் எல்லாம் காமிச்சு அந்த இடம் எல்லாம் ஒரே ஒட்டடையட்டடையா இருந்தது. நான் சும்மா மாமாட்ட சொன்னேன், ஒரே ஒட்டடையிட்டையும் அழுக்கா இருக்கு, பின்னால ஜெயந்தி வருது, அதனால நாளைக்கு நான் இருந்து இந்த ஒட்டடையட்டையிலே நடிச்சு சுத்தம் பண்ணிட்டு தான் போகணும்னு இருக்கேன் அப்படின்னு மாமா சொன்னா. ரொம்ப சந்தோஷம், எப்போ நமக்கு பூஜை ரூமு சுவாமி இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும், அதுல அழுக்கு இருக்கப்படாதுன்னு நமக்கு மனசுல பாவம் வருதோ, நம்ம மனசுல அழுக்கே ஒட்டாதுரா. எவ்வளவுக்கு அவ்வளவு நாம அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு சித்த சுத்தி. மருந்தனார் அடியாரே வல்வினை நலிய ஒட்டாரே, ஞானசம்பந்த பெருமான் சொல்ற, திருவாஞ்சியத்துறையும் அடிகளார் அப்படின்னு ஸ்ரீவாஞ்சியத்துல இருக்க அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணுவான்னார், தன்னோட பக்தாளுக்கு இப்படி வல்வினை நலிய ஒட்டாரம் வரவிடாத பண்ணிவிடுவான் அப்படிங்கிற, நீ பண்ணு அப்படின்னு. உடனே சொன்னா, நீ ஒட்டடை வெட்டர அடிக்கிற, ஒரே இந்த கற்பூரம் கற்பூரம் எல்லாம் காமிச்சு விளக்கலாம், எனக்கு கருப்பா இருக்கு, ஒரு வெள்ளை அடிச்சா கூட தான் நன்னா இருக்கும், பெயிண்ட் பண்ணா நன்னா இருக்கும், பளிச்சுன்னு நன்னாதான் இருக்கும் அப்படின்னு. பக்கத்து வீட்டுல வேதபுரி சேஷன் பெரியவாளை கைங்கல் பண்ண, அவ வீடு பக்கத்து வீடு, அங்க ரிப்பேர் ஒர்க்கு ஏதோ பண்ணிருக்கு. உன்னை மாமா சொன்னா, அந்த ஆளை கூப்பிட்டு கேளு, இந்த பூஜை ரூமுக்கு மட்டும் பெயிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்னு கேளு, அப்படி இதுன்னா வெள்ளை அடிக்கிறது விட்டு அதையும் சொல்லிடலாம் அப்படின்னு. உடனே அந்த ஆளை கூப்பிட்டு வந்து பார்த்தாரு. இத்தனை அடி பார்த்துட்டும் அவர் சொன்னார், 1000 ரூபா ஆகும் அப்படின்னு. மாமா சொன்னா, ஐயோ 1000 ரூபாய்க்கு எங்க போறது. உடனே அவர்கிட்ட சொல்றா, சரி அவனை அனுப்பிச்சிரும், ஆசையா தான் இருக்கு, 1000 ரூபா நம்மள்ட்ட இப்ப வெள்ளை அடிக்கிறது பெயிண்ட் பண்ற அளவுக்கு இப்ப வசதி இல்லை, இன்னொரு தரம் பாத்துக்கலாம், அனுப்பிச்சிரும் அப்படின்னு. சரி இப்ப அப்புறம் இன்னொரு தரம் சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு அந்த ஆள் அனுப்பிச்சாச்சு. அந்த ஆள் வாசப்படி தாண்டி போறார், ஒரு தம்பதிகள் பல்லாவரத்துல இருக்க ராமநாதன் சீதாமாமின்னு, அவ வரா உள்ள வரா, உள்ள வந்தவா நேர போனா கை கால்லால மீண்டா, ஒரு தட்டை எடுத்தா அதுல பழம் புஷ்பம் எல்லாத்தையும் வச்சா, ஒரு கவர் இதையும் வச்சுக்கொண்டு மாமா கிட்ட வச்சா. மாமா சொன்னா, என்ன எங்கிட்ட வைக்கிற, பெரியவாள்கிட்ட கொண்டு போய், பெரியவாள்கிட்ட வச்சா, திருப்பி கொண்டு வச்சா. எல்லாம் குசலம் விசாரிச்சுட்டு, என்ன ராமநாதையர் என்ன இன்னைக்கு திடீர்னு வந்திருக்கேள் அப்படின்னார். இல்ல இல்ல பெரியவார் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு. என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு, பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், அந்த தட்டை கொண்டு வந்த கவர் என்ன இது என்ன வச்சிருக்க, பணம் என்ன வச்சிருக்க அப்படின்னா, இல்ல பாம்பேல இருக்கிற என் மச்சனா வந்து பெரியவா ஜெயந்தி வருது, அதனால பணம் கொடுக்கணும்னு கொடுத்து அனுப்பிச்சிருக்கான், அதையும் சேர்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னா. ஓஹோ ஜெயந்திக்கு முதல்ல பணம் வர ஆரம்பிச்சுருத்தா அப்படின்னா. என்கிட்ட சொன்னா, ஏய் அதுல எவ்வளவு இருக்குன்னு பாரு அப்படின்னா, எடுத்து பார்த்தா 1000 ரூபா. மாமா கிட்ட, என்னது எவ்வளவு அப்படின்னா, 1000 ரூபா அப்படின்னா. உடனே எங்கிட்ட கேக்குற, அவன் எவ்வளவு ஆகும், நான் வெள்ள அடிக்க 1000 ரூபா அப்படின்னா. இப்ப எவ்வளவு வந்திருக்கு 1000 ரூபா, இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா. உடனே நமக்கு தான் வயசுமா இருக்குமே, என்ன வெள்ள அடின்னு அர்த்தம் அப்படின்னு கூப்பிடுவானே அப்படின்னா. அந்த ஆள் வந்தான், அந்த பழம் பசுவோட அந்த கவரோட தெல்லாம் எழுத்துன்னு நாளைக்கு வந்து வெள்ளை அடிச்சுட்டு போயிடு, வெள்ளை அடிச்சாச்சு. இதான் பெரியவா. நமக்கு எப்ப வேணும், என்ன வேணும், எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது அளந்து அளந்து வேடிக்கை என்ன அப்படின்னு. நாம கேட்கறதுக்கு முன்னால வேற ரெடியா இருக்கா கொடுக்கறதுக்கு, நமக்கு தான் அவசரம். அதை விட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், புனா சீனிவாச சஷ்யல் அப்படின்னு இப்போ மடத்துல காஞ்சிபுரத்துல இருக்கார், அவர்கிட்ட பெரியவா சொல்லியிருந்தா
கந்தசஷ்டிம் போது முருகனே வேதஸ்வரூபம் தான். அதனால கந்தசஷ்டிக்கு கந்தசஷ்டி நீ வேத பாராயணம் பண்ணு வச்சுக்கோ, நாலு பிராமணாலயம் வச்சு வேத பாராயணம் பண்ணு அப்படின்னு அவர் அதுலேருந்து விடாத பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கும் பெரிய அதிஷ்டானத்துல கந்தசஷ்டியும் போது அந்த ஆறு நாளும் வேத பாராயணம் வச்சு பண்ணிட்டு இருக்கார். இப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால என்ன ஆயிடுத்து, ரொம்ப வயசாயிடுத்து. அவருக்கு போய் அலைஞ்சு தெரிஞ்சு இந்த பாராயணத்துக்கு உண்டான வசூல் பண்ணி பண்றதுக்கு சிரமமா இருந்தது. ஆனா பெரியவாளோ உத்தரவு பண்ணி பண்ணிட்டு இருக்க விடுறதுக்கு மனசு இல்லை. அதனால என்ன பண்ணாரு, அதிஷ்டானத்துல போய் அழுதர். ஒரு நாளைக்கு அர்த்தால போய் கந்தசஷ்டி வருது, வேத பாராயணம் பண்ணணும், இந்த வேத பாராயணத்துக்கு இத்தனை ரூபா செலவாகும், ஏன்னோ முன்னெல்லாம் எனக்கு ஸ்டெம்ப் இருந்தது போய் நான் கலெக்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன், இப்ப வசூலுக்கு போறது கூட என்னால முடியல, அதனால பெரியவா மன்னிச்சுக்கணும், இத்தனை நாள் சொன்னா கேட்டுட்டேன், இந்த வருஷத்தோட பூர்த்தி பண்ணிக்கிறேன், தொடர்ந்து நடக்கணும்னு தான் ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு சக்தி இல்லை, என்னால கலெக்ஷனுக்கு போக முடியல, அதனால பெரியவா என்னை மன்னிச்சுக்கணும், இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணினர் போயிட்டார் வீட்டுக்கு. இது காஞ்சிபுரத்தில் நடந்தது. காரைக்கால்ல ஒரு ஆடிட்டர் இருக்கு, சூரியன்னு பேரு. அவருக்கு அன்னைக்கு வெடிகாலத்தால சொப்பனம், கனவுல என்னன்னா பெரியவா வந்து நீ என்ன பண்ணு, புனா சீனிவாசத்துக்கு 1387 ரூபா அனுப்பு அப்படின்னு சொப்பனம் கலைஞ்சு போயிடுத்து. இவர் பார்த்து என்ன இது திடீர்னு இப்படி ஒரு ஆர்டர் வந்தா, ரைட் ராயலா புனா சீனிவாச சாஸ்திரிக்கு 1387 ரூபா அனுப்பு அப்படின்னா சொப்பனம் கலைஞ்சு போயிடுத்து. இந்த பழகின வாளுக்கு சொப்பனம் தான் இக்னோர் பண்ண வராது. உடனே இவர் பார்த்தாரு, இவருக்கு புனா சீனிவாச சாஸ்திரி யாருன்னே தெரியாது, அவர் யாரு கருப்பா சேப்பா எங்க இருக்காருன்னே தெரியாது. உடனே அவர் என்ன பண்ணார், தன்னோட ஃப்ரெண்டு சிவராமன் மெட்ராஸ்ல இருக்கார் அவருக்கு போன் பண்ணார். போன் பண்ணி அவர்கிட்ட சொல்ற, என்னையாது கழவர் வந்து பயமுறுத்துறார், இன்னைக்கு சொப்பனத்துல வந்து ஆர்டர் உடனே புனா சீனிவாச சாஸ்திரிக்கு 1387 ரூபா அனுப்பு அப்படின்னு. இவர் சொன்னார், அனுப்புன்னு உத்தரவு பண்ணா அனுப்ப வேண்டியதானே, என்ன அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சான்னு அனுப்புவேன், அவர் யாருன்னே தெரியாது எங்க இருக்காருன்னு தெரியல, நான் என்ன பண்ணுவேன். உடனே சிவராம சிரிச்சுன்னே சொன்ன, உனக்கு தான் தெரியாது எனக்கு தெரியும் புனா சீனிவாசத்துல. அவர் பார்த்தர், இது என்ன கூத்தா இருக்கு, உனக்கு எப்படி தெரியும், புனால எங்க அக்காவத்துக்கு பக்கத்துல இருந்தார் அவர் தான் புனா சீனிவாச சாஸ்திரிகள், இப்போ காஞ்சிபுரத்துல இருக்காருன்னா. அடராமா, அதனாலதான் முதல்ல உனக்கு போன் பண்ணேனா. அதுல வேடிக்கை என்னன்னா, இந்த சூரிக்கு 1000 ஃப்ரெண்டு, ஏன் சிவராமன் நம்பர் கிடைக்கணும். இதான் நாம இந்த நம்ப நெட்வொர்க்கையே பார்த்து பயப்படுறமே, அது பெரிய நெட்வொர்க். என்னென்ன அருணை என்றென்ன நான் அருட்கண்ணில் பட்டேன், உன் அருள் வலையை தப்புமோ அருணாச்சல மகரிஷி சொல்றாரு. அது சாதாரண வலை இல்ல, அருள் வலை. இந்த வலையில மாட்டின்டா டேஞ்சர், அந்த வலையில மாட்டின்டா தப்பிச்சோம், இதுல மாட்டினோம்னா போச்சு. ஆச்சரியமா இருந்தது. உடனே சிவராமன் சொன்ன, என்னைய அது புனா சீன நம்ம மடத்துல தான்ப்பா இருக்கிற, இப்ப அங்கதான் இருக்கார், தெரியல ஏதானும் அவர் என்ன கேட்டாரோ தெரியாது, சுவாமியில ஏதானும் பண்ணிருக்கலாம், அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னு அவருக்கு அனுப்புனர். உடனே சூரிய சொன்ன, நீ ஒன்னு பண்ணு, நீ உடனே இப்ப கிளம்பு, 1387 ரூபா சில்லறையா மாத்திக்கோ, ஒரு கவர்ல போட்டுக்கோ, நேர கொண்டு புனா சீனிவாசாசி கொடுத்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு. இவர் வேற வழி இல்ல, மாத்தின்னு போனார். நேர புனா சீனிவாசாசிகளுக்கு போனா மத்தியானத்துக்கு மேல ஆயிடுச்சு. போனா, மாமா என்ன சௌக்கியமா இருக்கல, ஆயிருக்கேன் பா வாப்பா அப்படின்னா, இந்தா உங்க கவர் அப்படின்னு. என்னது இது அப்படின்னு, இல்ல காரைக்கால சூரியன் ஒருத்தர் இருக்கார் அவர் குடுக்குச்சுன்னு. எதுக்கு அப்படின்னு, தெரியாது ஏதோ பெரியவா உத்தரவா உங்கள்ட்ட கொடுக்க சொல்லியா நான் கொடுத்தேன். என்னன்னு பார்த்தா எடுத்து பார்த்தா 1387 ரூபா. இது என்ன 1000 எதுக்கு இப்படி ஒரு நம்பர், அதெல்லாம் தெரியாது, பெரியவா சொப்பனத்துல உத்தரவு பண்ணது அதை கொடுத்துருக்காருன்னு. இதை வாங்கினோன்னு ஓன்னு அழுதர் புனாசிங்கர். என்ன அப்படின்னா, இப்போ சிவராமன்ட்ட சொல்ற, கார்த்தால தான்ப்பா அதிஷ்டானத்துல போய் அழுதேன், நீங்க பாட்டுக்கு சும்மா இல்லாத வேத பாராயணம் பண்ணுன்னு என்ன சொல்லிட்டு போயிட்டேள், நானும் இத்தனை நாள் பண்ணிட்டேன், இன்னுமே எனக்கு வீடு வீடா போய் அலைஞ்சு காசு வசூல் பண்ணி பண்றதுக்கு எனக்கு தெம்பு இல்லை, என்னை விட்டுடுங்கோ அப்படின்னு அழுதேன், இதோட முடிச்சுக்கிறேன்னு. ஆனா பெரியவா உன்னை விடமாட்டேன்னு, நீ போக வேண்டாம் நான் அனுப்புறேன்னு அனுப்பிச்சிருக்கா. உன்னாலதானே வசூல் பண்ண முடியாது, நான் வீட்டுல கொடுத்தா வாங்கிக்க முடியுமோ இல்லையோ, நான் இன்னைக்கு மனசு இப்படி எனக்கு குறப்பட்டுன்றதுக்கு எனக்கு உற்சாகம் கொடுக்குறாப்புல இருக்குப்பா அப்படின்ட்டு இப்ப சொல்ற. அப்புறம் இனிமே எக்காரணத்தை கொண்டும் விட மாட்டேன், இது என்ன ஆறுதுன்னு பாத்துறேன்.
இதுதான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் இவர் தேர்ட் இன்டே போல கிடு 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 கிடுன்னு வந்து இன்னி வரைக்கும் திருப்பி நடந்துருக்கு. அவர் சொல்லுவார், பெரியவாழ்கிட்ட அவ்வளவுதான் விட்டுறேன்னு நினைச்சுனா கூட நம்ப விட மாட்டேங்க, நம்ப விடுறதுக்கு தயாரா இருந்தாலும் அவர் விட மாட்டேன். அதுவும் என்ன, வேத பாராயணத்தை விடுறேன், வேதத்தை விடுறேன்னா அவர் விடுவரா? ஆச்சு. இது சூரி கேட்டா சந்தோஷமா இருந்த அப்பா கழவர் அதுக்குத்தான், வேத பாராயணத்துக்காக தான். அப்புறம் இந்த சூரிக்கு ஒரு திருப்தி, ஏதோ பெரியவா இப்படி ஒண்ணு நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்காளேன்னு. அதை விட இப்ப என்ன கால வந்துருத்துனா, இந்த வேத பாராயணத்துக்கு வேணா என்ன 1387 ஒரு நம்பர், ஆடு நம்பர். ஏதானும் 1000 ரூபாய் கூட, 5000 ரூபாய் கூட, 2000 கூட, ஏதானும் சொல்லப்படாத, ஏன் இவ்வளவு ஒரு இப்படி ஒரு ஃபிகர் சொன்னா அப்படின்னு மண்டையில குடைய ஆரம்பிச்சிருத்து. குடைஞ்சா இவன் ஆடிட்டர் வேறையா கேட்பானே கணக்கு போடுறதுக்கு. இப்படி யோஜனை பண்ணிட்டு இருக்க திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா, இவ அப்பா அப்பா எல்லாம் திருவாரூர் இருக்காரா, பெரியவாளுக்கு ரொம்ப கைங்கரியமணிக்கா மடத்திலேயே வா தாத்தா நாள்லேருந்து. பாலபெரிவா வந்த புதுசுல இந்த சூரி மடத்திலேயே இருந்தான். அப்போ சிஏ எழுதுறதுக்கு படிச்சுட்டு இருக்கான். மடத்துல அப்பா இருக்கட்டும்னு கொஞ்ச நாளைக்கு விட்டு வச்சிருந்தேன். அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு பெரியவா பேசிட்டு இருக்கா, நீ என்ன பண்றன்னா சிஏ பண்ணிட்டு இருக்க, நீனு உங்க அப்பா மாதிரியே ஆடிட்டு போறியா அப்படி எல்லாம் கேட்டுட்டு, அசரி நீ வந்து சிஏ பாஸ் பண்ணினாக்க எங்கேயான உத்தியோகத்துக்கு போவே இல்லையா, ஆடிட்டரா பிராக்டிஸ் பண்ணுவியா அப்படின்னு. அவன் பார்த்தா நாங்க என்ன பண்ணா உனக்கு என்ன கவலை சுவாமி, உனக்கு தான் டொனேஷன் வேணா கேள், அவ்வளவுதானே அண்ணே பெரியவா சொல்றா. இல்ல நான் பிராக்டிஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னா. அப்ப நீ என்ன பண்ணு, அப்படி வந்ததுன்னா முதல்ல சம்பாதிச்சாக்க எனக்கு 1000 ரூபாய் பணம் கொடுப்பியா அப்படின்னு, முதல் சம்பளத்துல 1000 ரூபாய் கொடுப்பியா அப்படின்னு. சூரி ஆஹான்ட்டு வந்துட்டார், அவ்வளவுதான், அத்தோட மறந்து போயிடுத்து. அதுக்கப்புறம் இவர் சிஏ பாஸ் பண்ணி எல்லாம் பண்ணி காரைக்கால போய் தனியா ஃபோம் ஆரம்பிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் ஞாபகம் இருக்கு, பெரியவா கேட்டு தரேன்னு சொன்னது மட்டும் மறந்து போயிடுத்து. பெரியவாள் சித்தி ஆயிட்டா இல்லையா, இது ஞாபகம் வந்தது சூரிக்கு. ஐயோ நம்மள்ட்ட நேரம் என்ன கேட்டா, பணம் கொடுத்தா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற பெரியவா, நீ சம்பாதிச்சா முதல்ல எனக்கு 1000 ரூபாய் கொடுப்பியான்னு கேட்டா ஆஹான்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் மறந்து போயிடுத்து. அதன்னா முதல்ல கொண்டு கொடுத்துருக்கணும், மறந்து போயிடுத்தேன்னு ஃபீல் பண்ண. அந்த 1000 ரூபாயை தான் இப்ப வசூல் பண்ணிருக்கா. வசூல் பண்றதுல வெறுமனை வசூல் பண்ணல, சரியான ஈட்டிக்காரன். என்ன இந்த 387 ரூபாய் எதுக்குன்னர், பெரியவா இவர் என்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சாரோ முதல் சம்பளம் வாங்கினத்திலேருந்து இன்னி வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 1000 ரூபீஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 387. ஆடிட்டரோல கணக்கு போடத்துல தான இருப்பார். அந்த சூரி சொல்லி சொல்லி ஆச்சிருவேன், இந்த பெரியவாளை என்னன்னு சொல்றது, என்னையும் அது ஒவ்வொருத்தையும் இப்படி இவர் கணக்கு வச்சிருந்தேன்னா அப்புறம் எதுக்கு இவருக்கு ஸ்பெஷலா ஒரு சித்திரகுப்தன்னு தெரியலன்னு தெரியல. அதான் பெரியவா, அவர் பண்ற அதிசயம் என்னன்னு இப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கிற பெரியவா இன்னும் என்னதான் முடியாது, நம்மளோட குறைகள்லாம் போக்குறதுக்கு தானே அதிசயமா இருக்கு. படக்கட பாடசாலை வெங்கட்ராமையர் அப்படிங்கிறவர் மடத்துல கைங்கரியம் பண்ணியிருந்தார். அவருக்கு 5-6 பொண்கள் மடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு 5-6 குழந்தைகளும் இருந்தா பொண்ணும் இருந்தேன்னா எப்படி இருந்திருப்பா? அப்படி அந்த குடும்பத்தை ஒவ்வொருத்தராலும் கீதையில பகவான் ஏதோ வாயால சொன்னாப்புல இருக்கு, அனன்யா சிந்தையம் தோமாம் ஏஜனாக பரி உபாசதி தேஷாம் நித்யாபிக்தானாம் யோகக்ஷேமம் வகாமி. இதை விடவா பிராமிஸ் பண்ண முடியும்? எப்ப பாரு என்ன நினைச்சது, நான் உன் பாரத்துல நான் வைக்கிறேன், நான் சுமக்கிறேன் சொல்றாரா இல்லையா? இது வெறுமனை சொல்லல, நடத்தி காமிச்சதுதான் பெரியவா. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு எல்லாரும் ஓஹோன்னு இருக்கா, பிரமாதமா இருக்கா. அதுல அந்த வெங்கட்ராமையரோட 2வது பொண்ணும் இந்த அம்மா கர்ப்பமா இருக்கா. இருக்கிறதே பிரசவ சமயம் மாசம் ஆயிடுத்து. ஆனால் என்ன ஒரு விபரீதம் நடந்ததுன்னா, வயத்துக்குள்ள இருந்த குழந்தை காலம் ஆயிடுத்து, பெடுத்து பெடுத்துன்னா டாக்டர்கிட்ட போனா குழந்தை பெடுத்து அப்படின்னா இந்த காலம் மாதிரி உடனே எடுத்ததுக்கெல்லாம் உடனே சிசேரியன் அப்படிங்கறதுலாம் ஒரு காலம் இல்லாததுனால பயப்படுறா. ஒரு போன குழந்தை என்ன அப்படின்னா, இப்பதான் போச்சு அப்பதான் போச்சுன்னு இல்ல, போய் எத்தனை நாள் ஆயிருக்குன்னு தெரியல. என்ன மாச கணக்காயிருக்குமா நாள் கணக்காயிருக்குமா, உள்ளுக்குள்ள ஒரு பாடி இருக்குன்னா அது வெளியில எப்படி வரும், தானாவே வெளியில வருமா, எப்படி இருக்கிறது? இதனால பெரிய உயிருக்கு என்ன ஆபத்து?
என்னன்னு தெரியல, இப்படி ஒரு ஷாக் நியூஸ கேட்டோன்னு வெங்கட்ராமன் நேரம் ஓடி போயிட்டார் பெரியவாள்கிட்ட போய் அழற. குழந்தைக்கு வயத்துல எப்படி இருக்கு என்ன பண்றேன்னு தெரியல, பெரியவா காப்பாத்தணும். அழுதா அப்ப யாரோ தரிசனத்துக்கு வந்திருக்கா ஒரு அம்மா. அந்த அம்மாட்ட அவ யாரு அவளை கூப்பிடுன்னா, வந்தா உன் பெயர் என்ன ஜெயலட்சுமினா, நீ டாக்டரா? ஆமா. என்னன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர். நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண நேர டாக்டர். உடனே சொல்றா, இது மாதிரி இவ குழந்தைக்கு ஆயிருக்கு, இதை என்ன பண்ணலான்னு பாரு அப்படின்னு. அந்த அம்மா சொன்ன, நான் பாத்துக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா. இந்த அம்மா அழிச்சுனா அந்த குழந்தைனா அடுத்த மூணாவது மணி நேரத்துல செத்து போன குழந்தை அப்படியே பிரசவம் ஆயிடுத்து. சுகப்பிரசவம், நன்னா இருக்கிற குழந்தைகளே சுகப்பிரசவமா தெரியாத காலத்துல எப்படி நடந்தது பெரியவா பண்ற அதிசயம். இப்படி ஒரு பொண்ணுக்கு ஆச்சா இன்னொரு பொண்ணும். இந்த பொண்ணுக்கு கர்ப்பமா இருக்கா, கர்ப்பமா ஆனத்திலேருந்து முதல் குழந்தைக்கு கர்ப்பமாயி கொஞ்ச நாள்லாம் என்ன ஆயிட்டு உடம்பு முழுக்கல வீங்க ஆரம்பிச்சுட்டு. வீங்கினா பயப்படுற காரணம், அந்த குடும்பத்துல இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாலே அவர் கணவருக்கு இன்னொரு முதல் மனைவி கல்யாணம் ஆகி அந்த அம்மா இப்படி பிரசவத்துலதான் காலம் ஆயிட்டா. அதனாலதான் இந்த பொண்ணை ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கா. இதுக்கும் இப்படியேதான ஆயிடுச்சுன்னா என்னன்னு அவளுக்கு ஒரே கவலை. குடும்பத்துல எல்லாரும் கவலை, இந்த பொண்ணானா பயப்படுறது, உடம்பெல்லாம் வீங்கி கிடக்கு, என்ன பண்றது ஏது பண்ண சொல்லு. எல்லாத்துக்கும் திருப்பி திருப்பி என்ன, அந்த பொண்ணோட அம்மா போய் பெரியவாள்கிட்ட சொல்றா, இப்படி சோதனை மேல சோதனையா இருக்கு, என்ன பண்ணேன்னு தெரியல, அந்த குடும்பம் பயந்துன்னு இருக்கா, இந்த குழந்தை நல்லபடியா பிரசவம் ஆகணும் அப்படின்னா பெரியவா சொல்றா, நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு, அதான் நான் அந்த இடத்துல மறைஞ்சிருந்துன்னு அனுகிரகம் பண்றேன், காப்பாத்துறேனே அப்படின்னு. ஏன்னா அனுகிரகம் இடத்துல மறைந்து நின்றே பார்க்கும் தெரியல பண்ணினா. அதுக்கப்புறம் மாசமாச்சு, மாசமாயி பெரியவா ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் இந்த குழந்தையை காப்பாத்தி சுகப்பிரசவமாயி புள்ள குழந்தையா பிறந்து எல்லாம் முடிஞ்சது. வீட்டுக்கு வந்தா இந்த அம்மா கேக்குறா, என்னடி பெரியவா மறைஞ்சிருந்து அனுகிரகம் பண்றேன்னா என்ன அப்படின்னா, பார்த்தா வேடிக்கை என்னன்னா தெரியல, இவாளுக்கும் ஒத்துருக்கும் புரியல. அப்புறம் பார்த்தா ஒரு நாளைக்கு பெரியவாளோட ஒரு படம் இப்படி அனுகிரகம் பண்றப்பல இருக்கு. அது என்ன பண்ணீங்கன்னா, எதுக்கு பின்னாலேயோ மறைஞ்சிருக்கு, கை மட்டும் வெளியில தெரியுது. நாம எங்க நடக்கிறது, நம்ம வீட்டுல என்ன இருக்கு, எங்க என்ன இருக்குங்கிறத எப்படி அவ சொல்றா, இதுதான் சாட்சி. அப்படி இருந்தவாதான் வேற ஒண்ணும் இல்ல. அப்படி இந்த குழந்தை இது உடம்பு சரியில்லாத இருந்து இந்த குழந்தை பிறந்து, அப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறந்தது, அதுலயும் பல காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ஏன்னா ரெண்டு குழந்தைகளும் சௌக்கியமா இருக்கா, இந்த பொண்ணும் சௌக்கியமா இருக்கா, யாரும் இல்ல, இதோ இங்க இருக்கா லலிதா நரசிம்மன். இங்க கோயம்புத்தூருக்கு வாதம் நரசிம்மன் வந்திருக்க, லலிதா மாமி வந்திருக்காளா, இவர் தான் அந்த நரசிம்மன், இவாத்து மாமிக்கு தான் அந்த குழந்தை வந்து. இவர் இந்த வெங்கட்ராமையரோட கடைசி மாப்பிள்ள. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தரட்டியும் ஏதோ ஒரு அதிசயம், ஏதோ ஒரு அதிசயம், நடக்க முடியாது, டாக்டர்ஸ் கைவிட்டது, அது இது எதுவா இருந்தாலும் சரி, சர்வமும் எங்க போனா சரியாயிடும், எதை நினைச்சா சரியாயிடும், இத நினைச்சாதான் சரியாகும். ஒவ்வொருத்தரட்டியும் ஒவ்வொருத்தரோடையும் இப்படி அந்யோன்யமான ஒரு உள்ளிலே அப்படி பெரியவா பண்ற. இன்னும் பல பேருக்கு பல விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. இங்க இருக்கிற வாழ்லயே பல பேருக்கு எத்தனை பேருக்கு எத்தனையோ நடந்திருக்கு. கிடைக்கவே கிடைக்காது, போகவே போகாது அப்படிமோ. ஒரு நாராயண சுவாமின்னு ஒரு பக்தர் சொன்னார், அவாளும் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவா எல்லாரும் ஃபேமிலியோட பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்கா காஞ்சிபுரத்துல. அப்பா அம்மா இவர் சம்சாரம் எல்லாரும் போயிருக்கா, ஒரு அஞ்சாறு பேர் கார்ல போயிருக்கா. இப்பனா பெரியவா இவன் ஒரே கூட்டமா இருந்திருக்கு, இவா தள்ளி நின்றுக்கா, இந்த கூட்டத்துல நம்மள எங்க தெரிய போறதுன்னா நேர பார்த்து கிட்டகவான கூட்டம், நீ யாரு எங்கேன்னு, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் சயின்ஸ் அப்படின்னா. உடனே வேற யார் வந்திருக்கு, அம்மா அவளை கூப்பிடு வந்தேன்னு, நேர சங்கரையர் பொண்ணுதானே நீ, அப்பா வேற சொல்லி அவ பொண்ணுதானே. ஆமா. இப்படி உடனே பூர்வோத்தர முழுக்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டா, இவ எங்க நம்மள எங்கேயோ கூட்டத்துல இருக்கோ நம்மள தெரியாதாக்கும்னா அவ்வளவுதான். அத்தனை பேரையும் கூப்பிட்டு எல்லாம் விசாரிச்சா எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில கேட்டா, சரி
என்னை வந்து பார்க்கணும் அந்த இங்கேருந்து என்ன பண்ண போற அப்படின்னு. உடனே இவ பிளான் சொன்ன, இவ திருப்பதி போயிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணி அப்புறம் ஊருக்கு வரப்போறா, திருச்சிக்கு போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு ஏதோ ரெண்டு மூணு சொல்லிக்கா, இங்கெல்லாம் போயிட்டு ஊருக்கு போகலாம் கோயம்புத்தூர் போனோம். உடனே ஆனா இங்கேயும் போக வேண்டாம், நேர ஊருக்கு போ, ஆத்துக்கு போ அப்படின்னு உத்தரவு. இதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடுத்து. உடனே என்னம்னா, நீ என்ன பண்ணு, ராத்திரி தங்கிட்டு சாப்பிட்டு தங்கிட்டு கார்த்தால ஏந்துன்னு ஒரு காப்பியை குடிச்சுட்டு நீ கார் எடுத்து நேர கோயம்புத்தூர் பார்க்க போ அப்படின்னு. சரி எங்க தங்குறது அப்படின்னா, நீ எங்க தங்குவ அப்படின்னா, எங்க தங்குறதுன்னு தெரியல, காஞ்சிபுரத்தில் தங்க. உடனே ஒருத்தரை கூப்பிட்டு இன்னொருத்தர் பேரை சொல்லி அவத்துல போய் அவனை அழிச்சுன்னு வச்சுன்னா, இவன் உனக்கு உறவு தெரியுமோன்னு வேடிக்கைன, இவ உறவு இவாளுக்கே தெரியாது, திண்டாடாது, அவத்துல போயிரு, காலங்காலத்துல காப்பியை குடி, நேர கிளம்பி போயிட்டே இருக்கும். இந்த உத்தரவு சரி பெரியவா வாங்கியும் போன்ற நேர வந்துட்டா. வந்து வீட்டுக்கு வந்தா மறுநாளைக்கு நியூஸ் என்னன்னா, இந்த திருச்சியில கல்லணை உடஞ்சிட்டு அந்த கல்லணை கிட்ட ஒரு பெரிய வெள்ளம், காவேரியில பெருவெள்ளம் ஆகி சீன் வந்திருக்கு. அந்த என்ன ஆயிடுத்தினர், கொள்ளடமும் காவேரியும் ஒன்னா அளவுக்கு பிரவாகம், ஃபிளட்டு, ரோடு வீடு எல்லாம் துவம்சம். அதுல எத்தனை கார் உருண்டு வெள்ளத்துல அடிச்சுன்னு போயிருக்குன்னு வந்திருக்கு. இத பார்த்தா வளர்த்தான், அடராமா நம்ம போயிருந்தோம்னா என்ன, நியூஸ்ல வந்திருக்கோம் நம்மளோட போட்டோவோட. இதுக்காகத்தான் பெரியவா எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நேரம் ஆத்துக்கும். இப்படி காப்பாற்றக்கூடிய அதிசயம், இப்படி பல பேருக்கு பல சந்தர்ப்பங்களை அன்னைக்கு சொன்னார். மாமா இன்னைக்கு தினம் வந்திருந்தார், இன்னைக்கு வந்திருக்காரா என்னன்னு தெரியல, வேடிக்கை என்ன பெரியவா அப்படின்னா, அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அவளை பத்தி சொல்றதே வராத பண்ணிவிடுவா வேலை. அதுவும் ஒரு அதிசயம் போல இருக்கு. இப்படி வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய அதிசயம் நடந்துட்டு இருக்கு. ஏதோ அன்னைக்கு தான் நடந்தது, ஸ்தூலமா இருக்கிறதே தான் இல்ல, இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு, என்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. நமக்கு மட்டும் ஒரே ஒரு நம்பிக்கை வரணும், அது சாஸ்வத வஸ்து, அது எப்பொழுதும் இருக்கு, எங்கேயும் இருக்கு, என்றும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நாம திருடமா நமக்கு அந்த பக்தி வந்துருத்துன்னா, நமக்கும் அன்னன்னைக்கும் பல அதிசயங்கள் பண்றதுக்கு அந்த பிரபு காத்துன்னு இருக்கான்னு சொல்லி, அப்படி இருக்கிற இந்த பெரியவா அதிசயங்கள் எல்லோருக்கும் நல்லதை பண்ணட்டும், எப்பொழுதும் நாம் எல்லோரும் நன்மை அடைவோம்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செஞ்சு, நாளைக்கு இப்படி இருக்கிற அதிசய மூர்த்தி இந்த உலகம் நல்லதை அடையணும், நாமெல்லாம் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக என்ன உபதேசங்கள் பண்ணியிருக்காங்கிறத நாளைக்கு உபதேச காண்டத்துல நாளை மாலை 6:30 மீண்டும் சந்திக்கலாம். ஹரஹர நம பார்வதி பதயே ஜானகீகாந்தஸ்மரணம் கோபிகாஜீவனஸ்மரணம் சத்குருஸ்வாமினஹ.